ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இப்போது நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா, குலசேகரப்பட்டினத்துலேருந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்க மணப்பாடு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது மணப்பாடு. குலசே வந்தீங்கன்னா கண்டிப்பாக மணப்பாடும் பார்த்துட்டு போங்க, ஏன்னா சூப்பரான ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் அங்கே இருக்குது. நிறைய வந்து படங்கள் அங்கே வந்து எடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், அங்கே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து மணப்பாடு கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ உள்ள ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும். ஸோ இதுவே பார்க்க வந்து ஈவினிங் டைம் சூப்பராக இருக்கும், ஏன்னா அந்த சன் செட் ஆகும் போது இந்த இடமே சூப்பராக இருக்கு பார்க்கவே. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆறு, இந்த ஆறோட தண்ணி வந்து பீச்சில் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அந்த இடம். ஸோ சூப்பரான ஒரு பிளேஸ் இது. கைஸ் இங்கே என்னன்னு தெரில, ஒரே கூட்டமாக இருக்கு. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அந்த காரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது, இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் உடஞ்சிருக்கு ஃபுல்லாக. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காரே அப்படியே கீழே அப்செட் ஆகி கிடக்குது, பயங்கர அட்டி நினைக்கிறேன் அந்த சைடு. பா செம ஆக்சிடென்ட்ங்க அண்ணா. ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தான், அந்த ரோட்டில் வந்து அவ்வளோ ஸ்பீடாகவும் போக முடியாது. எதுக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு தெரில. ஸோ நீங்கள் வந்து காரில் ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து மணப்பாடு வந்தாச்சு. ஸோ மணப்பாடு போர்டு ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து மெயின் ரோட்டில் வந்து மணப்பாடுக்கு உள்ளே வந்து நம்ம வந்து என்ட்ராகிறோம். ஸோ இதுதான் அந்த ஆர்ச்சு. உள்ளே என்ட்ரானதுமே பாருங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள், ஃபுல்லாக பீச்சு தான். ஸோ அந்த கடல் தண்ணி தான் இங்கே வரைக்கும் இருக்குது அந்த ஆறோட ஜாயிண்ட்டு. ஸோ இங்கே வந்து நிறைய வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க அந்த சின்ன போட்டில். சூப்பராக இருக்கு இந்த இடம். ஓ ஸோ இப்போ வந்து ஊருக்குள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாகவே மணலாக தான் இருக்குது. பைக் வந்து ஃப்ரண்ட் வீல் வந்து நிற்கவே மாட்டேங்குது, ஏன்னா அவ்வளோ சறுக்குது. கொஞ்சம் ஸ்டெடியாக ஓட்டணும். பா சூப்பராக இருக்குங்க அண்ணா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எங்கே ஏறி வராங்கன்னு. பா இந்த அவசரம்தாங்க, இந்த அவசரம்தான் ஏதாவது டக்குன்னு இதாயிருது. மணலாங்க இருக்கானா ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக. இங்கே பாருங்கள் கயரை வச்சு வேகத்தடை போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே ஒரு சின்ன சர்ச் இருக்கு, அது ஏதோ சின்ன ஃபெஸ்டிவல் ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து மணப்பாடு அந்த மெயினான ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ரெண்டு வே இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு வந்து இறங்கின அந்த கார் போகுது, அந்த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பீச்சுக்கு போகிற இடம். ஸோ அது ஃபுல்லாகவே பாலைவனம் மாதிரி தான் இருக்கும், சென்டரில் ரோடு போகிற மாதிரி இருக்கும். மேலேருந்து டாப் வியூலேருந்து பார்த்தா சூப்பராக தெரியுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மலை மேலே ஏற போகிறோம். ஸோ மலை மேலே உள்ள அந்த சர்ச்சுக்கு தான் நம்ம போக போகிறோம். கீழேருந்து மேலே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது, ஏன்னா ஃபுல்லாக இது வந்து மலை ஆக்சுவலாக. அந்த மலை ஃபுல்லாகவே நம்ம மணலாக தான் இருக்குது ஃபுல்லாக, அதில் சென்டரில் ஒரு ரோடு. ஸோ செமையான ஒரு வியூ இருக்குங்க. இங்கே என்ன அப்படின்னா ரோடு பக்கத்தில் ரெண்டு சைடுமே நடந்து போகிறதுக்கு வந்து அந்த வழி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து காரில் இல்லாட்டினா பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது ரோட்டில் நடந்து வர்றவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆகக்கூடாதுங்கிறத சைடில் வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இந்த இடத்த பாருங்க, செம்மையாக இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் மணப்பாடு அப்படிங்கிற ஒரு இடம் தான். ஸோ மறக்காமல் ஒரு டைமாவது வந்து பார்த்துருங்க. வாவ் பாருங்கள், இந்த மணல் தாங்க ரோட்டில் அங்கங்கே கிடக்குது, அதுதான் கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே வந்து வந்தாச்சு. ஸோ இப்போது மேலே வந்து அந்த சர்ச்சுக்கு தான் வந்துட்டுக்கோ. நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அந்த சர்ச்சோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அந்த லொக்கேஷன் அந்தளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈவினிங் டைம் தான் நான் வந்திருக்கேன். ஈவினிங் டைம் வந்து அந்த சன்செட் ஆகும் போது இந்த இடமே வேறு லெவலில் இருக்கும். இங்கே வந்து நிறைய படம் வந்து எடுத்திருக்காங்க, நான் ஒவ்வொரு லொக்கேஷன் போகும்போது அதை சொல்கிறேன் என்னென்னு. வாவ் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் பெரிய சிலுவை ஒன்று வச்சுருக்குறாங்க மலையில். செமையாக இருக்குது இந்த வியூ பார்க்கும் போதே.
ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல இங்கே வந்து நிறைய படம் எடுத்திருக்காங்கன்னு. இங்கே என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னா சிங்கம் டூவில் உள்ள படம் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து கடல் படமும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த வால் அப்படிங்கிற ஒரு படமும் இங்கே தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் வந்து நீர்ப்பறவை படமும் இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ நிறைய பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் வந்து இங்கே வந்து இருக்குது, பக்கத்தில் போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீரை வந்து கேண்டில் வச்சுருக்காங்க. கேண்டில் வச்சு தான் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஜெபம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் தான் அந்த கோயிலுக்கு போகிறாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த லுக்கே செமையாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. ஏன்னா அந்த வியூ பார்க்க சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ் நான் இப்போ எடுத்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ செம்மையான ஒரு வியூ இருந்துச்சுங்க. அந்த சன்செட் ஆகும்போது அந்த க்ளோடோட அந்த சினிமாட்டிக் லுக்கே வேறு லெவலில் இருந்தது. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோ எடுத்தாச்சு. இப்போ வந்து சர்ச்சுக்கு உள்ளே போக போகிறதில்ல, ஏன்னா உள்ள ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால் உள்ளே போய் எதுவும் கவர் பண்ண முடியாது. அதனால் இப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது, அது போக கீழே வந்து ஒரு வழியில் வந்தோம்னா இந்த மாதிரி ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா பீச் ஒட்டியே தான் இருக்கும், அந்த கடல் பக்கத்துலேயே தான் இருக்கும். இது வந்து கோவிலுக்கு பின்னாடி இருக்குது, அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட உள்ளேருந்து வந்து பீச் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதோட வியூ பாயிண்ட் தான் இது. அது போக வந்து கீழே வந்து ஒரு சுரங்கம் ஒன்று இருக்குது, சுரங்கம் மீன்ஸ் அந்த குகை ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் இந்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, க்ளீனாக நீட்டாக வச்சுருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து தண்ணி வந்து மேலே வந்துச்சுன்னா நம்ம இதுக்குள்ளே நின்று இந்த கடலை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்காக தான் கட்டி வச்சுருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஜெபமும் பண்ணுவாங்க. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடம், இங்கே பாருங்கள். வாவ், இப்போ இதில் போய் பார்க்கலாம் நம்ம. வாவ், சம வியூங்க, இங்கே பாருங்கள் நிறைய பீப்புள்ஸ் இருக்கிறாங்க இங்கே வந்து. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து சண்டே, அதனால் நிறைய கூட்டம் இருக்குது. இந்த லுக்கே செமையாக இருக்குது. இதுதான் அந்த கீழே போகிறதுக்கு வழி, அந்த குகைக்கு போகிற வழி. அங்கே வந்து செம க்ரௌடாக இருக்குது. ஸோ பேட்டரி, கேமராவில் பேட்டரியும் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நேரத்தான் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடல் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க, நாங்களும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். ஸோ அந்த ஃபோட்டோஸ் வந்து லாஸ்ட்டில் இந்த வீடியோவோட எண்டில் வரும். ஸோ முடிஞ்சால் அதையும் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் மறக்காமல் நம்ம வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.